ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ராட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கிற என்எஸ்கே ஜுவல்லரி ஷாப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து எக்கச்சக்கமான ராட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ஒரு 2 கிராம்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற ஜுவல்லரி இந்த ராட் பேங்கிள்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு 16% வந்து போடுறாங்க. ஆனால் இதுக்கான ஜிஎஸ்டியை அவங்களே பே பண்ணிடுறாங்க. நம்ம வந்து இந்த ஜுவல்லரியை வந்து வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. யூடியூபர்ஸுக்குன்னு சில ஆஃபர்ஸ் அதாவது வந்து யூடியூப் பார்த்து வாங்குறவங்களுக்கு சில ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அது என்னன்னு நீங்கள் டைரெக்டாக போகும்போது கேட்டுக்கலாம். இவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணுறாங்க. இப்போ இந்த வலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரே வந்து 1 பவுன் தான் வரும். இது உள்ளே வந்து காப்பரில் வந்து ராட் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவே நம்ம கோல்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 பவுன் 2.5 பவுன் இருந்தால் தான் இவ்வளோ அழுத்தமாக நம்ம வளையல் வாங்க முடியும். இந்த மாதிரி பேங்கிள்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு நல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் வளையாது, நெளியாது, உடையாது, அந்த லெவலுக்கு நல்ல அழுத்தமாக இருக்குது. இது உள்ளே வந்து ராடு வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து எத்தனை கிராம் ராடு வச்சுருக்காங்கங்கிறது இந்த வளையலோட உள்பக்கமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வளையல் வந்து நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதை வந்து பேங்க்ல வந்து பிளச் பண்ணலாம் முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இது கோல்டு தானா அன்ட்டு டவுட் இருக்கும். இது வந்து 100% வந்து 916 ஹால்மார்க் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உள்பக்கம் வந்து ராடு இன்செர்ட் பண்ணியிருக்கிறதுனால பேங்க்ல எல்லாம் இதை வந்து அடமானம்னு எதுவும் வைக்க முடியாது. நம்ம வந்து இப்போ நிறைய வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 1 பவுனுக்கே எனக்கு வந்து கோல்டில் வளையல் போடணும்ன்ட்டு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வாங்கி 1 பவுனுக்கு போட முடியாது. ஆனால் இந்த ராட் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் நீங்கள் வந்து அதிகபட்சமே வந்து இதில் வந்து 1 பவுன் 1.5 பவுனுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து இது வீணாகவே போகாது. இதை வந்து ரிட்டர்ன் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னாப்பில் இந்த வளையலோட உள்பக்கம் வந்து அந்த காப்பரோட வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கோல்டோட ரேட் வந்து ரிட்டர்ன் வேல்யூ கோல்டோட வெயிட் அதாவது வந்து 2 கிராம் கோல்டோட வெயிட்னா அது டிப்ரிசியேஷன் போக எவ்வளவோ அதை வந்து அன்னைய மார்க்கெட் ரேட்டுக்கே வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடியே வந்து 1 பவுனுக்குமே குறைவாக வருது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல அழுத்தமாகவும் இருக்குது. இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது மாதிரி ராட் பேங்கிள்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பவுன் இல்லைன்னா இந்த அழுத்தம் இந்த டிசைனுக்கு நம்ம செய்ய முடியாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ராட் இன்செர்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 2.5 சவரனுக்கே வந்து இந்த வலையில் பாருங்கள் ரொம்ப அழகாக ரோடியம் கோட்டிங் கொடுத்து எனாமல் கோட்டிங்கெல்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்கேயில் வந்து உங்களுக்கு வந்து மிஷின்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ராட் பேங்கிள் வாங்குறீங்கன்னா அது உள்ளே வந்து எத்தனை கிராமில் வந்து காப்பர் இருக்குங்கிறத அதை ஸ்கேன் பண்ணுற லெவலுக்கு மிஷின்ஸ் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த தீக்குச்சி வளையல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுனுக்கு செய்யவே முடியாது. பியோர் கோல்டுன்னா இது 2 வளையலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுன் தான் வருது. 2 பவுனுக்குமே குறைவாக வருது. இந்த பேங்கிள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல அழுத்தம், நீங்கள் வளைச்சா கூட வளையாத லெவலுக்கு அழுத்தமாக இருக்குது. உள்பக்கம்தான் காப்பர் ராடு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா 916 ஹால்மார்க் ஜுவல்லரியால் பிளேட் பண்ணியிருக்காங்க. இந்த வளையெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த ராட் பேங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு கவரிங் ஜுவல்லரியெல்லாம் வாங்கினா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து இதை எக்கனாமிக்காக வாங்கி ரெகுலர் யூஸ்க்கு கூட போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 15.5 கிராம் வருது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்பில் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 16% இதுக்கு வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி நம்ம எந்த ஜுவல்லரிக்குமே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்களே பே பண்ணி தராங்க. இந்த வளையல் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து யாழி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு வளையல், எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து பேர் தான், சிங்கிள் வளையல் கிடையாது. உங்களுக்கு சிங்கிள் வளையல் வேணும்னாலுமே வந்து அவங்க செப்பரேட்டாகவும் தராங்க. இப்போ வந்து ஒரு 2 கிராம் ஒரு 12,000 ரூபா பட்ஜெட்லேயே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வளையல் போட்டுக்கலாம், தங்க வளையலே போட்டுக்கலாம். பத்தரை கிராம் வருது பேரு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வளையல்லாம். எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கோல்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோமோ அதே அளவுக்கு அவங்க எடுத்துப்பாங்க, டிப்ரிஷியேஷன் போக. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து என்ன அழுத்தமாக இருக்குங்கிறது. யூஸ்வலாக இதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 3-4 சவரன் இல்லாத நம்ம வாங்க முடியாது. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு அவ்வளோலாம் வாங்க முடியாது நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நெளி வளையல் 2 வளையலும் சேர்த்து 16.880 மில்லிகிராம் வருது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு ஜுவல்லரி வாங்குகிறோன்னா நம்ம வந்து ஒரு பிளான், இது மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது எத்தனை கிராமில் வாங்கலாம், என்ன மாதிரியான டிசைன், எதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் எந்தெந்த ஷாப்பில் போடுறாங்க, இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மெசேஜ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து புது ஷாப்பாக இருந்தாலும் சரி நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிசைன் வாங்கலாம், எத்தனை கிராமில் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக வரும். இந்த வளையல்லாம் பாருங்கள் ஒரு 2 சவரனுக்கு ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சவரனுக்கு 2 வளையல், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்தவரை நிறைய எக்கச்சக்கமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், இல்லாத ஜுவல்லரியே இல்லைங்கிற லெவலுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக யாராவது மேரேஜுக்கு ஜுவல்லரி வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு கிளான்ஸ் பார்த்தா ஐடியா வரும். இந்த வளையல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், 1.5 பவுன் வரும் 2 வளையலும். இதில் எனக்கு ஒரு வளையல் போதும்னாலும் ஒரு வளையலும் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ராட் காப்பர்னு. அடுத்து நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வளையல் 2 கிராம் மட்டுமே தான். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வளைச்சாலும் வளையவே வளையாது. பேர் வந்து 4.210 மில்லிகிராம் மட்டும்தான் வருது. இதில் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுலேயும் வந்து மோல்டு பேட்டர்ன்லேயும் இருக்குது, பட்டை பேட்டர்ன்லேயும் இருக்குது இந்த வளையலில், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து ஒவ்வொரு பேர் வாங்கி போடலாம், அது மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. அதுலேயே வந்து இது நெளி வளையல், அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு சின்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. பேர் வந்து 1/4 பவுனுக்குமே கம்மியாக வருது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ட்ரெண்டிங்காக இருக்குது.
எனக்கு இந்த வளையல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் உங்களுக்கு எந்த வளையல் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யாழி பேட்டர்ன் வளையலே பாருங்கள், பேரே வந்து 1 pound தான் வருது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வளையல் எல்லாமே நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்எஸ்கே ஜுவல்லரி ஷாப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.